கலைஞர் நிதிஷ்மாரனுக்கு மற்றும் பழைய மடத்துறை நிர்வாகிகள் மணிகண்டன் ஆபரண சங்கம் திருப்பூர் ஆபரண சங்கத்துடைய நிறைய பேர் திண்டுக்கலுடைய ஒரு ஆலோசகரான ஆனந்தன் அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிக்கிறேன். ஒரு எம்கேடி அவர்களுடைய நேற்று ஒரு வாட்ஸ்அப் அவர்கள் கேட்கிறார், எம்கேடி அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த நன்மைகள் என்ன? நான் கேட்டது 2003 கிடையாது, 2024. அனைவருக்கும் அவர் செய்த சாதனைகளை, மறைக்கப்பட்ட சாதனைகளை வெளிக்கொணர்ந்து விட்டோம். யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த கம்மாள சமுதாயத்திற்கு அவர் செய்த சாதனைகள், கோவில்பட்டியிலே விஸ்வகர்ம சமுதாயம் ஒரு நலிவடைந்த பள்ளிக்கூடமாக கட்டுறதுக்கு முயற்சித்த போது, இவரெல்லாம் அன்றைய சூப்பர் ஸ்டார் எம்கேடி அவர்களை சந்தித்த போது, இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரால் சந்திக்க முடியாது, அது சொந்த ஜாதிக்கான சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சூப்பர் ஸ்டாரை போய் சந்திக்கிறாங்க. அவர் வந்து நாடகம் நடத்தி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை அவர் திறந்து வச்சு இன்றளவும் அவருடைய சிலையை வைத்து அன்று நடத்தணும். அதே போன்று எங்கள் காரைக்குடியில் கோட்டையூரில் ஒரு பள்ளிக்கூடம் நடிவடன் சொன்னால் மாணவர்களுக்கு உணவு தர முடியவில்லை, செல்கிறார்கள் சமுதாய தலைவர்கள். போனவுடனே அவர் நாடகம் நடித்து கோட்டையூரிலே அதற்கும் நன்கடைத்து வருகிறார். இது ஒன்று ரெண்டு அல்ல, அது மட்டுமல்ல, சேலம் மாநகரிலே விஸ்வகர்ம சமுதாய வளர்ச்சிக்காக நோட்டீஸ்லேயே பேர் போடுறாங்க. விஸ்வ பிராமண சமுதாய வளர்ச்சி நிதிக்காக ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நடித்து கொடுத்து அந்த நிதி அவர் 1 பைசா வாங்காமல் அப்படியே கொடுக்குறாரு. பெரிய சாதனைகள். அதே போல் அவர் ஒவ்வொரு ஊருக்கு வந்தாலும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கவுமார் பையன் எப்படி வாங்கையாம, ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் போதும் கம்மாளர் வீடுகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு எங்கள் தேவக்கோட்டைக்கு வந்தார்னா மாங்குண்டியா சார் வீடு தான் அவர் வீடு, அங்கே தான் வருவார். அப்போ எவ்வளோ உணர்வாளர் அவர். அதே போன்று இன்றைக்கு வெள்ளைக்காரர் சகோதரர் சொன்னார்ல, வளர்ச்சி எல்லாம் நடக்கும். அதே போன்று கல்யாணத்துக்கு தெரிய இன்றைக்கு அன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைகின்ற காலத்தில் ஒரு உலக யுத்தம் நடக்குது, அதுக்கு நிதி தரத்தையில் இவர் சொந்த நாடகங்கள் நடத்தி அந்த நிதிகளை யுத்தத்துக்கு தாராரு. பிரிட்டிஷாக அப்போ கேட்குறாங்க, ஏயா நீ எதுக்கே வெள்ளைக்காரனுக்கு கூட பணத்தை கொடுக்குறேன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. சோறு இருந்தால் சித்திரம், நாடு நல்லா இருந்தது சோறு நம்ம கிடைக்கும். இந்த நாட்டு நம்ம நாடு இன்னொரு கொண்டு கொண்டு கருதக்கூடாது, யுத்த நீதிக்காக நான் திரட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பரிசாக எம்கேடி அவர்களுக்கு என்ன பண்ணுற ராவ் பகதூர் பட்டமும் ஒரு 600 ஏக்கர் நிலவுக்காரன். அவர் நினச்சிருந்தாருன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தாலும் இடத்த வாங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வேண்டாம், நான் அந்த நாட்டுக்காக நான் திரட்டி கொடுத்தேன், இந்த 600 ஏக்கர் நிலத்தையும் ஏழை எளிய மக்களுக்கே திரும்பி தரேன்னு சொல்லி இன்று திருச்சி பெண்களோட நடத்தக்கூடிய அரசுக்கு ரொம்ப இருக்கிறேன். அதே போன்று நான் வந்து எனது நாட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன், இந்த நிதி எனக்கு பட்டம் வேண்டாம் என்று பட்டத்தை. அதே போன்று லட்சியத்துக்காக வாழ்ந்தவர், ஆன்மீகம், ஆன்மீகத்தை விட்டு வெளியில் போகலை. வேற அண்ணா அவர்கள் வந்து அவர்கிட்ட போய் ஒரே ஒரு நாத்திக படம் நடிச்சு கொடுங்கன்னா நான் லட்சியத்தை மாட்ட மாட்டேன். அதே போல் அவர் வந்து தமிழ் சமஸ்கிருதம் போல வச்சிருந்த காலத்தில், அன்றைக்கெலாம் வந்து சமஸ்கிருத பாட்டு தான் கர்நாடக தெலுங்கு கீர்த்தனை. இந்த காலத்தில் தமிழுக்காக பாமரர்களும் அந்த இசையை ரசிக்கும் வண்ணம் அதே கர்நாடக பாடல்களை தமிழ் பாடல்களாக பாடி அனைத்து சமுதாய மக்களால், நம்ம மக்கள் மட்டும் இல்லை அனைத்து சமூக மக்களாலும் அனைத்து அரசியல்வாதிகளாலும் போற்றப்பட்ட மிக புகழ் உச்சத்தை எடுத்தார் நம்ம எம்கேடி அவர்கள். அவருடைய புகழ் மறைக்கப்பட்டது ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக. அன்றைக்கே இந்த சமுதாயத்தின் அடையாளம் எம்கேடி அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு லட்சியத்தோடு தமிழ்நாடு எம்கேடி பேர் ஆரம்பித்து அன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கையில் ஏகப்பட்ட ஏளனங்கள் அவமானம். இவருக்கு எதுக்கே நீ ஆரம்பிக்கிறேன், இப்போ செத்து போயிட்டாரேன்னு என்னமோ சொல்லி சொல்ல வேண்டாம். அப்போ அதை தொடர்ச்சியாக 15 ஆண்டுகாலமாக நீ மாற்றிருப்பீங்க. தமிழகம் முழுவதும் நமது இயக்க முன்னோடிகளால் அவர் பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் சோரொட்டிகள் ஊட்டி மடத்துக்குள்ளே நீ ஒட்டியிருக்கீங்க, தெரியும் உடும்பலப்பட்டே ஒட்டியிருக்கோம் சோரொட்டிகள்லாம் ஒட்டி. இன்று அதை அண்ணனை நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் அண்ணனை போட்டவர்கள் அவங்களாம் பேப்பர் மேலாதான் கையில் எழுதி கவர்மெண்ட்டுகள் எழுதி அரசாங்கத்திற்கு எழுதி, அதே போன்று மார்முராஜர் போன்றலாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இன்று கடைசியில் மணிமண்டபம் கட்டிட்டாங்க. ஏலிசை மன்னருங்கிற பேர் போடலை, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வைரத்தூள் அப்படின்னு போடுறாங்க, பேரரசு பெருமைன்னு போடுறாங்க. எம்கேடி அவர்களுடைய பேர் அடைமொழியே கிடையாது. திரும்ப அண்ணன் நாங்கள் போய் போராடி கலெக்டர் சந்தித்து பிஆர்ஓ சந்தித்து ஜாயின்ட் டைரக்டர் சந்தித்து அந்த ஏலிசை மன்னரை 1 வாரத்துக்கு முன்னால் போடுறாங்க சார்.
தேசிய நம்ம போராட்டங்கள் நடத்தி தமிழ்நாடு எம்பிஆர்டி பேரை மட்டும் இல்லாத பல அமைப்புகளும் பல்வேறு தனிநபர்களும் போராடினோம். அவர் சொன்னது போல் அரசியல் விழிப்புணர்வுக்காகத்தான் நிச்சயமாக அந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டுள்ளது. ஒரு திரைப்பட ரசிகர் அந்த திரைப்பட சூப்பர் ஸ்டாருக்காக அந்த மணிமண்டபம் திறக்கப்படவில்லை என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். நம்முடைய இயக்கம் நம்மளை எந்த அரசியல்வாதிகளும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை எந்த அரசியல்வாதிகளும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்ற எண்ணத்தை மாற்றும் அளவுக்கு ஒரு அரசியல் புரட்சியாக இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தின் முதல் வெற்றியாக தமிழக அரசு மணிமண்டபத்தை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு தியாகராஜா பாபர் பேரவை சகோதரர் ஆறுமுகராஜ் அவர்கள் போன்ற தலைவரின் துணையோடு எங்களது சொந்த செலவில் தமிழ் ஐயா எம்கேடி அவர்களின் முழு உருவ வெண்கலச் சிலையை மணிமண்டபத்தோடு கூடிய விரைவில் 100,000 பேர் தள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்துவோம். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு முன்பாக இருந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு எழுச்சியை புரட்சியை ஏற்படுத்த உங்களை இந்த தருணத்திலே நான் அழைத்து மனை விடைபெறுகிறேன். அதுக்கு வந்து தியாகராஜபாபருடைய முழு உருவ வெண்கலத்திலே தயாராக இருக்கிறது. ஒரு சொந்த இடம் இப்போ வாங்கணும், அதுக்காக ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். ரெண்டு இடம் தேர்வு செய்யணும். ஆறுமுகராஜுக்கு பின்னாடி விளக்கமாக சொல்கிறோம். அந்த அவர் தான் அப்போ சொன்னார், அந்த இது வந்து அரசாங்கம் வச்சது, நம் சமுதாய மக்கள் சேர்ந்து அவர் சொன்ன மாதிரி அவருடைய சிலையை விரைவில் வைப்போம். அது சம்மந்தமாக அந்த நேரத்தில் எல்லோரும் உதவணும். அடுத்து தேர்தல் எல்லா தலைவரையும் எல்லோரும் பார்ப்பாங்க, எப்படி செய்ய வேண்டும், எப்படி இந்த மக்கள் நடக்க வேண்டும் என்பதை சமுதாய உணர்வோடு ஆறுமுகராஜ அவர்கள் உறவு என்று